நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இயேசு கிறிஸ்துவின் சுத்த கிருபை அவருக்கே துதி கன உண்டாவதாக இருதயத்தை சுத்தம் செய்வது எப்படி என்று தியானித்து வருகின்றோம் சென்று நாளிலே ஏன் சுத்த இருதயத்தை நாம் பெற வேண்டும் என்று பார்த்தோம் அதிலே தேவனை காண வேண்டும் தரிசிக்க வேண்டும் என்றால் சுத்த இருதயம் வேண்டும் ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தெய்வனை தரிசிப்பார்கள் என்று இரண்டாவதாக ஏன் சுத்த இருதயம் வேண்டும் என்று பார்த்தோம் அதிலே நம்முடைய இருதயம் ஆலயமாக இருக்கின்றன அப்படியானால் நம்முடைய இருதயத்தை ஆலயமாக மாற்றப்படவே சுத்த இருதயம் வேண்டும் அதை தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் இதோ நான் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் வருவேன் என்று இன்றைய நாளிலே ஏன் சுத்த இருதயத்தை நாம் பெற வேண்டும் என்றால் ஏதின் தோட்டத்தின் வாழ்க்கையைப் பெற ஆவியானவர் துணையுடன் சுருக்கமாக நாம் பார்க்கலாம் ஆதாம் ஏவாளை குறித்து சற்று அழகாக நாம் பார்க்கலாம் தேவன் அவர்களை எப்படி படைத்தார் என்றால் சுத்த இருதயத்தோடு படைத்தார் ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட காரியங்களை பெற்றிருந்தார்கள் என்றால் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தார்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள் குறைவு என்பதே அவர்களுடைய வாழ்க்கையில் இல்லாத ஒரு நிலையை நாம் பார்க்கலாம் செழிப்பான ஒரு வாழ்க்கை அதோடு கூட ஒவ்வொரு நாளும் தேவனை முகமுகமாய் காண்கிற ஒரு வாழ்க்கையை பெற்றிருந்தார்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தார்கள் தேவனோடு நடக்கிற உட உறவாடுகிற ஒரு வாழ்க்கையை பெற்றிருந்தார்கள் இவைகள்தான் ஏதேன் தோட்டத்தின் வாழ்க்கை என்று சொல்லலாம் இந்த வாழ்க்கை எதின் மூலம் பெற்றார்கள் பரிசுத்த இருதயம் அவர்களுக்குள் இருந்ததின் நிமித்தம் தேவன் அவர்களை பரிசுத்தராக பரிசுத்தமாக படைத்தது நிமித்தம் பிறகு என்ன நடந்தது கீழ்படியாமையினாலே பாவத்தின் நிமித்தம் அவர்களுடைய இருதயம் பரிசுத்தத்தை எழுந்தது ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கோமானால் தாங்கள் பெற்ற ஆவியை எழுந்தார்கள் தேவனோடு நடக்கிற தேவனை முகமுகமாய் காண்கிற ஒரு வாழ்க்கையை எழுந்தார்கள் பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை பெற்றார்கள் ஆகவே கவலை கண்ணீர் வியாதிகள் இவைகளையே வாழ்க்கையாக கொண்டார்கள் இந்த உலகத்திலே அப்படியானால் ஒரு வார்த்தையில சொல்ல போனால் அவர்களுடைய வாழ்க்கை எதிர்மறையான வாழ்க்கையாக மாற்றப்பட்டது எதினால் என்றால் சுத்த இருதயத்தை அவர்கள் இழந்தது நிமித்தம் இது போலதான் நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு வியாதிகளோடு பயத்தோடு இருளிலே தேவனை காண முடியாத ஒரு நிலை தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாத நிலை தேவனோடு நடக்க முடியாத ஒரு நிலை இவை எல்லாவற்றிற்கும் காரணம் என்னவென்றால் சுத்த இருதயம் நம்மில் காணப்படாதபடியினாலே அப்படியானால் தேவன் நம்மிடம் சுத்த இருதயத்தை எதிர்பார்ப்பதின் நோக்கமே நாம் ஏதேன் தோட்டத்தின் வாழ்க்கையை பெற அன்று அவர்கள் தேவனோடு நடந்தது போல தேவனுடைய சத்தத்தை கேட்டது போல நிறைவாய் வாழ்ந்தது போல இந்த உலகத்திலே நாமும் ஒவ்வொரு நாளும் தெய்வ சத்தத்தை கேட்டு தேவனை கண்டு தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை பெறவே சுத்த இருதயம் அவசியமாக இருக்கிறது தான் நம்முடைய தெய்வன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் ஆகவேதான் வசனம் அழகாய் சொல்லுகிறது உங்களை அழைத்த நான் பரிசுத்தராக இருக்கின்றேன் ஆகவே நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று பரிசுத்த வாழ்க்கையே அதாவது சுத்த இருதயத்தை நாம் பெறும் பொழுதுதான் அந்த ஏதேன் தோட்டத்தின் வாழ்க்கை நாம் இந்த உலகத்திலே பெறுகிறவர்களாக காணப்படுகின்றோம் ஆம் பிரியமானவர்களை இன்றைய நாளிலே ஒரே ஒரு காரியத்தை நாம் மனதில் கொள்ளப் போகிறோம் அது என்னவென்றால் சுத்த சுத்த இருதயத்தை நாம் பெறும் பொழுதுதான் ஆதாம் ஏவால் எப்படி தேவனோடு நடந்தார்களோ தேவனை கண்டார்களோ தேவனுடைய சத்தத்தை கேட்டார்களோ நிறைவாக செழிப்பாக வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட அந்த ஏதேன் தோட்டத்தின் வாழ்வை பெற முடியும் என்பதிலே எந்த ஒரு இல்லை எனவே கூடிய மான மட்டும் சுத்த இருதயத்தை பெறவே நாம் முற்படுவோம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம் நன்றி ஆண்டவரை இம்மட்டுமாக எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா இன்றைய நாளிலே சுத்த இருதயத்தை பெறும்பொழுது ஏதேன் தோட்டத்தின் வாழ்க்கையை பெற்று இந்த உலகத்திலே நாங்கள் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்று எங்களுக்கு போதித்து வந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்தனின் நாமத்தின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்